கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் மார்ட்டின் ஃபவுண்டேஷன் 22வது ஆண்டு விழா மற்றும் உலக மகளிர் தின விழா இன்று நடைபெற்றது. கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ட்டின் அறக்கட்டளையின் 22வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சாதனையாளருக்கான விருதுகள் நடைபெற்றது. பல்வேறு துறைகளில் பணியாற்றிய ஆட்டோ ஓட்டுநர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என பல்வேறு துறைகளில் பணியாற்றிய அனைவருக்கும் சாதனையாளருக்கான விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார், துணை மேயர் வெற்றி செல்வன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். மேலும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஆக்ருதியைச் சார்ந்த குமார் மார்ட்டின் சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குநர் லீமா ரோஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு சாதனை படைத்த பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் 4 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. ஏழை மாணவிகளுக்கு 2 லட்சம் மதிப்பில் கல்வி கட்டணம் விழாவின் ஒரு பகுதியாக வழங்கப்பட்டது. மேலும் கோவையில் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் 30 நபர்களுக்கு சாதனையாளர் விருதுகள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.